ഗുരുഭ്യോ നമഃ. ഹരിഃ ഓം. വാചസ്പതിം വിശ്വകർമാണമൂതയേ മനോയുജം വാജേ അജ്ജാഹുവേമ ശനോ നേദിഷ്ഠാ ഹയമാനിജോഷതേ വിശ്വകം ഭൂരവസേ സാധുകർമ്മ. യദവദ്ഭക്തജനാർത്തിഹന്ത പിതൃത്വമന്യേഷ്വ വിചാര്യപൂർണം സംഭേവതാരസ്തമനന്യലഭ്യം ലക്ഷ്മീന്ദ്രസിംഹം ശരണം പ്രപദ്യേ. അഹോബിലേദാരുഢശീലമധ്യേ കൃതവശാത്തേ കൽപ്പിതസന്നിധാനം ലക്ഷ്മ്യാ സമാലിംകിത വാമഭാഗം ലക്ഷ്മീന്ദ്രസിംഹം ശരണം പ്രപദ്യേ. ദേവാദിനാഥകമലാപ്രദനേശപൂർവാം ദീപ്താംതരാം ബഹുളഭൂഷണനാഥമുഖ്യൈഃ രാമാനുജപ്രഭൃതിഃ പരിഭൂഷിതാഗ്രാം ഗോത്രീം ജഗന്തി ഭൃതം കിമഹം പ്രപദ്യേ. ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ. ശ്രീമതേ നിഗമാന്തമഹാദേശികായ നമഃ. ശ്രീമദാദിവംശടകോപ യതീന്ദ്രമഹാദേശികായ നമഃ. ശിവൻഷടകോപശ്രീ വേദാന്തദേശിക യതീന്ദ്രമഹാദേശികായ നമഃ. ലക്ഷ്മീനൃസിംഹദിവ പാതുകാരുടെ ശിവൻഷടകോപശ്രീ നാരായണ യതീന്ദ്രമഹാദേശികായ നമഃ. ശ്രീമതേ ശിവൻഷടകോപശ്രീ രംഗനാഥ യതീന്ദ്രമഹാദേശികായ നമഃ. നാലായിരമും അടിയോങ്കൾ വാഴ്വ് എന്നുമ്പടിയാണ് ആഴ്വാർ മയറുകരം അതിനലം അറിയപ്പെട്ട ആഴ്വാറുകളുടെ അരുളി ചെയ്യൽ അനുഭവത്തിൽ നാം சில வாரங்களாக விசேஷமாக அனுபவித்திருக்கோம். அந்த கிரமத்தில் நான்முகம் திருவந்தாவில நேற்றைய தினம் சில பாசுரங்கள், அதாவது இது மின் வாரத்தில் பாசுரங்களை அனுபவித்தோம். இன்னைக்கும் திருமிகை ஆழ்வார் அனுகிரகித்ததான நான்முகம் 96 பாட்டு என்பதாக 96 பாசுரம் நான்முகம் திருவந்தாதி என்னும்படியான அற்புதமான திவ்ய பிரபந்தம் திருமணிசையாழ்வார் அனுகிரகித்ததான அந்த பாசுர அனுபவத்தையும் திவ்யதேசங்களையும் நாம் சேவிக்கிறோம். நேற்றைய பாசுரத்தில் அதாவது சைன திருக்கோலத்தில் இந்த ஐயாருக்கு விசேஷமான ஈடுபாடு பிரதிபத்தி என்பதனால நாகத்தனை குழந்தை வெகா திருவள்ளுவர் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அனைத்தார் கருத்தனாவான் என்பதான பாசுரத்தை அனுபவித்தோம். அவருடைய வியாக்கியானங்களை சேமித்தோம். ஆனால் அது மட்டும் தானா என்று சொன்னால் கலை வேங்கடநாயகா திருவேந்திரமுடியான இடத்துல அந்த திவிதேசத்தில் அந்த எழுந்திருக்கும்படியான எம்பெருமான் திருவேந்திரமுடியான இடத்துல அபரிமிதமான ஈடுபாடு என்பதை தம்முடைய பாசுரங்களில் விஷயமாக அனுபவிக்கிற காணலிருகின்றேன் கல்லறிவி முத்துதிர ஓண விழவில் ஒளியதிர தேனி வருவேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கட மகனை சென்று நான் வந்திருந்தால ஆச்சரியமான பாசுரம் காணலிருகின்றேன். அர்த்தாவதாரத்தில் எழுந்துள்ள இருக்க முடியாத எம்பெருமானை சேமிப்பதிலே அழ்வார்கள் எல்லோருக்கும் விசேஷமான ஈடுபாடு. திருமங்கை அதாவது திருமணி அழ்வார் இந்த பாசுரத்தினாலே திருவேந்திரமுடியானே காணல் உருகின்றேன் உண்மை சேமிக்க வேண்டும் என்று தான் சிந்தையோட எப்பொழுதுமே தியானம் பண்ணுகிறார். கல் அருவி முத்துதிர அந்த எம்பெருமான் திருவேந்திரமுடியானை சேமிப்பது என்று சொன்னால் நாம் இன்றைய தினம் திருவேந்திரமுடியானை சேமிக்கணும் என்று சொன்னால் ஆழ்வார் காலத்தில் பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் தான் ஒரு அனுசந்தானம், அந்த சேவையும் சேமிக்க முடியாத ஆழ்வாருக்கும் தான் இருந்திருக்கலாம் என்று தோன்றது. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி திருவேந்திரமலை எப்படி இருந்திருக்கும் ஆழ்வார் அவதார காலத்தில் ஆழ்வார் அவதரித்து அனுபவித்ததான பெருமாள் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அப்படியே வைகுண்டம் பூலோக வைகுண்டம் கலியுக வைகுண்டம் என்று திருவேங்கடமுடியான கொண்டாடுகின்றார்கள். கல்லடிமை முத்துதிர ஒவ்வொரு திவ்யதேசங்களிலும்
தீர்த்தத்தினுடைய பிரபாவம், தீர்த்தம் க்ஷேத்திரம் மூர்த்தி என்பதாக ஆச்சரியமான கல் அருவி முத்துகிற அந்த பாபநாசன என்று சொல்லக்கூடிய பாபநாசன் என்னுடைய அந்த தீர்த்தம், அந்த சுவாமி புஷ்கரணி என்னுடைய தீர்த்தம், இன்னும் எத்தனையோ தீர்த்தங்கள் எல்லாம் திருவேந்திர மலையிலே பிரவகிக்கிறது. ஆனால் அதில் முக்கியமான தீர்த்தம் மலையருடைய சிகரத்திலேருந்து கொட்டும்படியான அருவியான தீர்த்தம் இருக்கு, இது பாபநாசன் என்னும்படியான தீர்த்தம். நாம் ஜென்ம ஜென்மாந்திரத்தில் பண்ணின பாபங்கள், இந்த ஜென்மத்தில் பண்ணின பாபங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாபநாசன் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் சேரும்படியான சுவாமி புஷ்கரணியை நாம் ஸ்நானம் பண்ணினால் திருவேங்கடமுடையானுடைய திருவடி சம்பந்தம், அந்த தீர்த்தம் நம்முடைய பாப வினைகள் எல்லாவற்றையும் வேரோடு அறுக்கும். வேரோடு அறுத்ததுன்னா பெருமான சர்வ க்ஷேமத்தையும் அனுகிரகம் பண்ணும். அப்படிப்பட்டதான தீர்த்தம் இருக்க கல்லருவி முத்து நிற அது கொட்டி முத்து 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 முத்தாக செகரி ஓடுதா, ஆச்சரியமான தீர்த்தம், அந்த பவித்திரமான தீர்த்தம். எத்தனை மூலிகைகள், அதாவது ஓஷதிகள், அந்த ஓஷதி என்று சொன்னால் அந்த மலையிலே மலையிலே இருக்கும்படியானது எல்லாமும் நம்முடைய சர்வ தோஷத்தையும் போகக்கூடிய தன்மை உடையது. அதனாலே முத்துதிர அங்கிருந்து கொட்டி அந்த தீர்த்தத்திலிருந்து முத்துகள் செதறி ஓடுற மாதிரி ஓடுது. கல்லருவி முத்துதிர அந்த ஜலத்தை கொட்டுற வேகத்தினால அங்க இருக்கும்படியான செடிகள் இருந்து மூலிகைகள் எல்லாம் அப்படியே முத்து முத்தாவும் கொட்டுது, தீர்த்தமும் முத்து முத்தா விளைவிலேன்னு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மனசுக்கும் ஹிருதயத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறது, நம்முடைய பாபத்தையும் போகிறது க்ஷேமத்தையும் கொடுக்குறது. அதனாலே கல்லருவி என்று சொன்ன ஒவ்வொரு வீ திவிதேசத்திலே உண்டு. அகோபுர க்ஷேத்திரத்துல பவனாசினி என்று பவம் என்று சொன்னால் சம்சாரம், இந்த சம்சாரத்தினுடைய பாப பாபங்கள் எல்லாம் போகக்கூடியது பவனாசினி, இது பாபநாசினி பாபநாசம். அதனால பாபத்தை எல்லாம் நசிக்கும் முடியாது செய்யக்கூடியது. கல்லருவி முத்துதிர ஓகனவிழவில் ஒளியதிர பெருமாளுக்கு வேதத்தில் செலுத்து கிருத்திகா நக்ஷத்திரம் அக்னிர் தேவதா அக்னேருகஸ்த பிரஜாபதி தேவதா என்று ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு அதிஷ்டான தேவதை என்பதாக. ஆனால் சோனா நக்ஷத்திரம் விஷ்ணு தேவதா என்று வேதம் சொல்லுது. சோனா நக்ஷத்திரம் என்று சொன்னால் சவணம் இருக்க ரோஹிணி மிருகசீரகம் திருவாதிரை ஆக்ரா புனர்வசு புஷ்யம் ஆசேகம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் என்று இப்படி வருது. கீழே எழுதி பண்ணதா பெருமாளுடைய அவதார நட்சத்திரம் என்று சொன்னால் சவண நட்சத்திரம், அதாவது பெருமாளுக்கு அத்தத்தின் பத்தானால் சில அஸ்தத்துக்கு முன்னாடி அஸ்தத்துக்கு பின்னாடி வரணும். இத்திர சாதி விசாலம் அனுகம் கேட்டம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அஸ்தத்திலேருந்து பத்தாவது நாள் என்று சொன்னால் கண்ணன் அவதரித்ததான நட்சத்திரத்தை ஆழ்வார் தன் திருவாக்கினாலே சொல்லுவதற்கு அபிப்பிராயம் இல்லை. ஏன் என்று கேட்டால் இந்த கம்சனாலே கண்ணன் பெருமானுக்கு என்ன தீங்கு வருமோ என்றதுக்காக அவருடைய நம்முடைய ஆட்டு அட்ரஸ் தெரிஞ்சு ஃபோன் நம்பர் தெரிஞ்சுன்னா யாராவது தெரியாதவா வருவா. அது மாதிரி கண்ணன் அவதாரம் பண்ணும்படியான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்று சாமான்யமா கண்ணன் அவதரித்த நட்சத்திரம் அஷ்டமி சந்திரன் அஷ்டமியில் அவதரித்தார், ராமன் நவமியில் அவதரித்தார், அவர் புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் அவதரித்தார், ரோகிணி நட்சத்திரத்திலே கண்ணன் அவதரித்தார், சுவாதி நட்சத்திரத்திலே நிசும்மன் அவதரித்தார் லட்சுமி நிசும்மன். ஒரு ஒரு பெருமாளும் ஒரு ஒரு நட்சத்திரம் இருந்தாலும் சாமான்யமாக சிவபதியாக ஸ்ரீமன் நாராயணன் என்று சொன்னாலே சோனா நட்சத்திரம் அப்படின்னு வேதம் சொல்லுது. விஷ்ணு தேவதா என்று விஷ்ணுதான் அதுக்கு தேவதை, அதனாலே கண்ணன் அவதரித்ததான நட்சத்திரம் என்று சொன்னால் ரோகிணியாக இருந்தாலும் சவண நட்சத்திரம் என்று சொன்னால் அது திருவேங்கடமுடியான அத்தியாவதாரமாக கலியுகத்தில் அவதாரம் பண்ணின பெருமாள் திருப்பதி சீனிவாசன் எழுதினர். மத்த பெருமாள்லாம் யுகாந்திரம் இதுக்கு முன்னாடி அவதரித்தார், கலியுகத்திலே அவதாரம் பண்ணினவன் திருவேங்கடமுடியார். அதனால ஓண விழவில் ஒளிய வீர ஓணம் என்று சொன்னால் திருவோணம், திருவோணம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் விசேஷமான ஞாபகம் வரும்.
ஸ்ராவணம் என்று சொல்லுவோம். ஆவணி மாசம் வரும்போது இல்லையோ, ஸ்ராவணத்துல எல்லாரும் உபாகர்மா பண்ணுவோம், வேதாத்தியனத்தை ஆரம்பிப்போம், மறுநாள் காயத்ரி ஜபம் பண்ணுவோம். அதனால எத்தனை நாள் நம்ம குறவோ அதிகமோ இதா பண்ணியிருந்தாலும் சர்வ தோஷ பிராய சித்தமாக வேதாரம்பத்தையும் ரிஷிகளுக்கெல்லாம் கற்பணமாக பிரஜாபதிம் காண்டரிஹிம் கற்பயாமி, சோமம் காண்டரிஹிம், அக்னிம் காண்டரிஹிம், விஸ்வான் தேவான் சாம்ஹி தீர் தேவதா, யாந்தி தீர் தேவதா, யாருணீர் தேவதா, பிரம்மாண் அக்ரு ஸ்வயம் பூ அக்ரு கற்பயாமி, சதகஸ்பதிம் கற்பயாமி என்று ரிஷிகளுடைய கடல் கடல் தீர்ப்பது என்று சொன்னால் நமக்கு பிறவியிலேயே பிராமணனுக்கு கடனா கடனாளியாக தான் பிறக்கிறார். நவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜயா பிதுப்யஹ என்று வேதம் அழகாக சொல்றது. என்ன திரிபிரிர் நவாஜாயதே, மூணு கடன் இவன் பிறக்கச்சே பிறக்க கடனோட பிறக்கிறான். என்ன கடன் சுவாமி, நான் யாருக்கிட்டையும் 50 ரூபாய் 100 ரூபாய் வாங்கலையே, நான் 1 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கிட்டையும் கடன் வாங்கலையே அப்படின்னு சொன்னா அந்த கடன் இல்ல, ரூபாய் கடன் இல்ல, பிறக்க செய்ய இவனுக்கு ஒரு விதி இது பண்ணணும் என்று சாஸ்திரம் சொல்லிட்டு, அந்த சாஸ்திர விஹிதமான வேத தர்மத்தை யார் கடைபிடிச்சு அத்தியாயம் பண்ணாதோ அவன் கடனாளி என்று சொல்லிட்டு திருமீர் ரிணவா ஜாயத்தே பிறக்க செய்ய பிரம்மச்சரியே நரிசித்யா உபநயனமாகி காயத்ரி மந்திரத்தை தயார் தோப்பனா உள்ளே இருந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே இந்த மந்திர உபதேசம் பெற்றுகிறான். அதை ஆப்ரணகாத் உபநயன என்னைக்காச்சோ கடைசி பரியந்தோ இவன் ஜீவன் இருக்கிற பரியந்தோ இந்த காயத்ரி மந்திரத்தை இவன் ஜபம் பண்ணணும். பிரம்மச்சரியே நரிசித்யா பிரம்மச்சாரியாகியுமே உடனேதான் பிரம்மச்சரியே நரிசித்யா யஜ்ஞேன தேவேப்யா யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி ரிஷிகளுடைய கடனை அதாவது ரிஷிகளுடைய திருப்தி பண்ணணும். ரிஷியினுடைய அனுகிரகம் தானே வேதவியாசரை ஆரம்பித்து எல்லா ரிஷிகளும் அத்தி பிருகு குஷ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆந்தீரக ரிஷயா என்று சொல்லுவோம் இல்லையோ. இந்த சப்த ரிஷிகளில் எத்தனையோ ரிஷிகள் இருக்கா, அந்த ரிஷிகளுடைய கடன் என்று சொன்னால் அவளுக்கு தீர்த்தத்தை சொல்லி அவள் ரிஷியினுடைய பெயரை சொல்லி பெருமாள் திருவடியில் இந்த தீர்த்தத்தை செய்கிற மாதிரி பண்ணணும். அதனாலே யஜ்ஞேன தேவேப்யா யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணி ரிஷிகளுடைய அதாவது பிரம்மச்சாரியா இருந்து ரிஷியினுடைய கடனும் யஜ்ஞேன தேவேப்யா யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணி தேவர்களுடைய கடன் நம்ம என்ன பண்ணுவோம். தேவர்கள் என்று சொன்னால் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் ஆரம்பிச்சு அந்த தேவதைகளுக்காக தீர்த்தம் கொடுக்குறோம், காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்ஜுன் பிரகாரங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையோ. அதனால யஜ்ஞேன தேவேப்யா யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணணும். அக்னிரமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா என்று அந்த அக்னியில நாம் திருவாராசனம் பண்ணி அதுல அதிர்பாகத்தை கொடுத்தால் அந்த ஹவிசை அக்னி பகவான் எடுத்துக்கொண்டு எந்திரபாகனத்தில் கொண்டு சேர்ப்பித்தவர் அக்னி. அதனால்தான் முதல் தேவத்தையான விஷ்ணுவன் இடத்துல அக்னி பகவான்லேருந்து ஆரம்பிச்சு அந்த ஓடும் யஜ்ஞேன தேவேப்யா தேவர்களுடைய கடவுள் பிரஜயா பித்ருப்யா. அதன் பிறகு கிரகஸ்தாசிரமம் கல்யாணம் ஆன பிறகு சத்சந்தானங்களை பெற்று அந்த சத்சந்தானமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் காலத்தில் உபநயனம் பண்ணி அத்தியனம் அருளிச்சேர் ராமாயணம் இதிகாச புராணங்கள் போன்றவையெல்லாம் சொல்லி ஆச்சாரியனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பூர்ணமா இல்லைட்டா கூட ஈசன் பாகம் அதாவது நம்ம சம்பிரதாயமாகவும் நமக்கு தெரியவாயா என்னென்ன சொல்லி எப்படி அனுஷ்டானம் பண்ணாலும் அதை கொஞ்சமாவது சொல்லி வச்சு அது தெரிஞ்சுக்கிறோம். பிரஜையா பித்ருப்யா அதனால பித்ருக்களுடைய கடனை தீர்ப்பதற்காக நல்ல புத்திர குழந்தைகள் சந்ததி உண்டாக வேணும். ஏன்னா இவ்வாறு பண்ண முடியாத பித்ரு எஜ்ஜர்களுக்கு அதாவது சுவாத்தாதிகள் கற்பனாதிகள் வாழைய பக்ஷம் இதெல்லாம் பித்ருக்களை உத்தேசம் பண்ணி பண்ணும். அந்த பித்ருக்களும் உத்தேசம் பண்ணாலும் பெருமாளுக்கு தான் போய் சேரும். எது இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்ப்பதியான எம்பெருமான் தான் போய் சேரும். அதனால பிரம்மச்சரியர்கள் என்ன ரிஷிகள் என்ன பித்ருதேவத்துகள் என்ன எல்லாருடைய அனுபவத்துக்கும் இவன் பாத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக பிரஜயா பித்ருப்யா என்று வேதம் சொல்லிது. அதனால
ஓண விழாவில் ஒளிய வீரர். ஓணம் என்று சொன்னால் திருவோணம். அந்த திருவோணம் என்பது சிராவணம். சிராவணம் என்று சொல்லும் போது ஆவணி ஆவிட்டம். இப்ப அடுத்த மாசம் வருது இல்லையா? அப்பதான் வாமனாவதாரம் பெருமாள் பண்ணினார். வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்ரமனாக வளர்ந்து உலகத்தை எல்லாம் வளர்ந்து மகாபலி சக்கரவர்த்திக்கும் உயர்ந்ததாக ஸ்தானத்தை கொடுத்து அகங்காரத்தை போக்கினார். இந்திரனுக்கு உண்டான ராஜ்யத்தை மீட்டும் கொடுத்தார் எம்பெருமான். அதனால பெருமாளுடைய அவதாரம் என்ன, அவன் அவதரித்து பண்ணது என்னன்னா, அதெல்லாம் ஒரு விதத்துல. ஆனா திருவோணத்திலேயே அவதாரம் பண்ணினவன் தான் திருவேந்திர முடியார். ஓண விழாவில் ஒளிய விழா, ஓண விழா, திருவோணம் விழா என்று சிரவணம் இருக்கக்கூடிய ஆவணி மாசத்துல. அதனால புரட்டாசி சிரவணம் என்று சொன்னால் அது திருவேங்கடமுடையானுடைய அவதாரமான தினம். அது மட்டுமா என்று சொன்னால், திருவேங்கடமுடையான் பின்னும் வேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்களை தவிர்த்தனே. வெங்கடேஷாவதாரோயம் தக்கண்டாம் சதவாகவே எதீந்திராம் சோதவே தேவம் இதற்கு மங்களம் என்பதாக. திருவோணத்துல திருவேந்திர முடியாருடைய அவதாரம். திருப்பதியில பெருமாள் திருமால் இருக்கார். அந்த பெருமாள் சொல்லிக்கிறதுக்கு ஒத்தரா ரெண்டு பேரா? இப்ப ஏதோ இந்த ஒரு லோகத்துல எல்லாம் பயமுறுத்தும்படியான ஒரு நச்சு விஷமான காத்தினாலே அதுக்கெல்லாம் பாயசித்தமாக திருவேந்திர முடியாருடைய சன்னிதானத்துல பிரதி தினமும் வேத பாராயணம் என்ன, சுந்தரகாண்ட பாராயணம் என்ன, ராமாயண பாராயணம் என்ன, இன்னும் ஸ்தோத்திரங்கள்லாம் பாராயணம் என்னன்னு பண்ற. என்னன்னா, இந்த கொரோனான்ற இது வியாதி இல்லாமல் சௌக்கியமா இருக்கிறதுக்காக பெருமாள் திருவடியில எல்லா கேந்திரங்களையும் நடக்கிறது. அது திருவேந்திர முடியான் இந்த கலிவத்தில் அவதாரம் பண்ணதால விசேஷமா இருந்தார். ஆனா அந்த திருவேந்திர முடியானுடைய அனுகிரகத்தை பெறுவது என்பது விசேஷம். அந்த திருவேந்திர முடியானுடைய புரட்டாசி மாதம் கன்னியா மாசம். கன்னியா மாசத்துல திருவேந்திர முடியானுடைய கண்டையனுடைய அவதாரமாகவே அர்த்தகமுகேன அனுகிரகித்து அவர் அந்த விசேஷமாக சுவாமி வேதாந்த தேசியர் அவதாரம் பண்ணினர் திருவோணம் எண்ணினாலே. அதனாலே அந்த பெருமாளுடைய அவதாரமும் திருவேந்திர முடியாருடைய அவதாரத்தோடவே சுவாமி தேசியனுடைய அவதாரமும் இருக்கு. அதனாலே ஓணம் திருவோணம் என்று சொன்னால் திருவேந்திர முடியாருடைய அபரிமிதமான மகோத்சவங்கள் தான் நடக்குது. ஒரு ஒரு மாசமும் உற்சவம் தான். ஒவ்வொரு நாளும் நிச்ச கல்யாணம் பச்சை தோரணம்னு சொல்லுவார். பிரதி தினம் கல்யாண உற்சவம் நடக்குது. பெருமாளுக்கு அந்த பெரிய பெரிய விழாட்டியாருக்கு கோயில் கட்டணுமாய் நித்தியானுபவம் செய்து பண்ண செய்தேயும் இரவு அவளவில்லே நிறையும் என்று அவளை பிச்சேற்ற கடவுளான திருமார்பும். பெருமாளுடைய நட்சத்திரத்தில் பிராட்டியாருடா மகாலட்சுமி ஜெகன்மாதா திருச்சானூரில் எடுக்கும்படியான பத்மாவதி அலவேலு மங்கத்தாயார். அதனால அந்த பெருமாளுக்கு உபயன ஆட்சிபாளர்களோடு திருமலையில பிரதிதினம் கல்யாணம் நடக்குது. பஞ்சமி தீர்த்தம் என்று திருவேந்திர முடியாருடைய திருமலைக்கு கீழே பிராட்டி ஆயிடுதா. பெருமாளை சேவிப்பதா இருந்தாலும் முதல்ல தாயாரை சேவிச்சுட்டுதான் பெருமாளை சேவிக்கணும் என்று சம்பிரதாயம் இல்லையா? அதனால திருமலைக்கு போட்டது கூட திருச்சானூர் போய் அங்க தாயாருடைய அனுகிரகம் பண்ணினா பெருமாள் எல்லாத்தையும் சரி சரி ஓகே ஓகேன்னு. பிராட்டியினுடைய சீட்டு கையில் இருந்ததுன்னா பெருமாள் அல்ல மாட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லவே முடியாது ஒத்துண்டாகணும். அதனாலதான் பிராட்டியை முதலிட்டு பெருமாளை சேவிக்கணும் என்பதாக நம்முடைய சம்பிரதாயம். அதனால தாயாரை சேவிச்சுட்டு ஓணம் அந்த பஞ்சமி தீர்த்தம் எப்படி பிரம்மாண்டமா நடக்குது, நவராத்திரி மகோத்சவம் அலையில எப்படி நடக்குது. இந்த ஓணம் திருவோணம் பண்டிகை இருக்க ஆச்சரியமான மகோத்சவம் பெருமாளுடைய அவதார உற்சவம். நவராத்திரின்னு சொன்னா மூணு நாள் மூணு தாயா இருக்குன்னு சொல்லி நாலாவதா விசேஷமா பெருமாளுக்கும் சேர்ந்துதானே நடக்கிறது. அதனால தேவபெருமாள் சந்தையில ரத்தம் பொறுப்பாடு சொல்லுவா. தேவபெருமாள் என்பவர்கள் மகாதேவி என்று சொல்லக்கூடிய பெருந்தேவி தாயே அழுவா. பெருமாளும் தாயாரு ரத்தம் பொறுப்பாட்டை போய் சேர்க்கணும் காஞ்சிபுரத்துல. அதனால பிரணவ பிரதிபாதினான திரு அதாவது திருவரங்கம் பிரணவம். அதனால ஜெயம் திருமந்திரம் சர்வஸ்லோகம்னு சொல்லுவோம் இல்லையோ. அதனால ஜெயம் அர்த்தானுசந்தான ஜெயம் என்று சொன்னால் ஜெய பிரதிபாத்தம் தேவ பெருமாள். திருமந்திரம் என்று சொல்லக்கூடியதான பிரணவார்த்தத்துக்கு பிரதிபாத்தனாக கூடியவன் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள். அதனால சர்வஸ்லோகம் மாமேகம் சரணம் பிரியான தன் திருவடியை காண்பித்து
எல்லாருக்கும் சர்வக்ஷேமத்தையும் அனுகிரகிக்கிறானே திருவேங்கட முடியாது அவனை. அதனால ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு ஒரு மந்திர விசேஷம் சொல்லுவான். ஆனால் ஓவண வீரவில் ஒளிய வீராக அந்த திருவோணத்துல என்ன விசேஷங்கள்லாம் நடக்குது பெருமாளுக்கு. ஆச்சரியமான பாராயணம், ஆச்சரியமான அத்தியாபக கோஷ்டி, ஆச்சரியமான நடன காட்சிகள் நிகழ்ச்சிகள், கஜராஜன் அஸ்வராஜன் எல்லாம் பெருமாளுக்கு முன்னாடி வாகனமாக வந்துருந்தது பெருமாள். உபாத்யாம் பூமி இல்லாத்யாம் உபய நாச்சிமாரோட ஒவ்வொரு வாகனத்திலும் பெருமாள் அபரிமிதமாக சேவை சாதிக்கிறார். அதனால இந்த திருவோண மகோத்சவம் இருக்க அது திருவேங்கடமுடையானுக்கு விசேஷமான நடக்குது. ஓண வீரவில் ஒளிய வீர, அதனால ஒளிய வீரன அங்க என்ன வேதம் அங்க எது விடிபகலில் இரவென்று அறிவறிதாய திருவெள்ளியம் குடியதுவே என்று திருவங்கையார் சொல்கிறார். அதாவது விடி பகல் இரவு, அதாவது விடியற் காலை மத்தியானம் ராத்திரி சொல்லுவாங்க. அந்த மத்தியானத்துலதான் சூரியனுடைய பிரகாசம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஆனா ராத்திரி வேலை தெரியுதோ, அது ராத்திரி எது பகல் எது என்று தெரியாதது என்று எங்க இருக்குன்னா திருவேங்கடமுடையானுடைய சன்னிதானத்துல இருக்கு. பெருமாள் மாடுவீதி வேலைக்கு பகலா ராத்திரின்னு தெரியாது, அவ்வளவு பிரகாச வித்யுத் புருஷன், எலக்ட்ரிக்கல் வழக்கு வித்யுத் புருஷன் பேர். ஆதிவாசிகள்லாம் இந்த ஜீவாத்மா பரமபதம் போகும்படியான சமயத்துல ஆதிவாசிகள்லாம் அவெல்லாம் வரவேற்று தங்களுடைய அந்த கஷேத்திரத்துல அவரெல்லாம் வரவழைத்து அவர்கள் சோழர்கள் உபகாரங்கள்லாம் பண்ணி அவரவர்கள்லாம் வரவேற்கிறாங்க என்று சொல்றார் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீவாசத்துல. அத மாதிரி திருவேங்கடமுடையானுடைய சந்நிதி எப்படி இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் மாதிரி, ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடு ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம், ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டான். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய அங்கேருந்து சுவாமி புஷ்கரணி தடு அந்த பாபநாசம் எனும்படியான தீர்த்தம் அருவி கொட்டுறத அதனுடைய கரையில பெருமாள் ஆச்சரியமா சேவைக்காதிக்கிறான் என்பதை ஓவண வீரவில் ஒளிய வீர தேனி வருவேங்கடவா, தேனி வருவேங்கடவா. எல்லாரும் நித்தி சூரியெல்லாம் வைகுண்டத்திலேருந்து ஓடுகிறா பெருமாள் சேர்த்ததுக்காக. இந்த பூலோகத்தில் இருக்கிறார் எல்லாரும் பதிவேறி திருவேங்கட வழியில சேவிக்கிறார். ஆனா ரெண்டு பேரும் பெருமாள் கொண்டு நித்திய சூரியலை தெரியாம வரணும்னு நினைச்சேறான். ஏன்னா நித்திய சூரியர்கள், நித்திய சூரியர்கள்னா ஆனந்தமயமா இருந்துட்டு இருப்பா நித்திய சூரியர்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவெல்லாம் சம்சாரிகள், சம்சாரம் என்று சொல்றதுக்க சம்சார சாகரம்னு பேர். பெரிய கடலில் இருக்கும் தத்தளிக்கிறோம். என்ன பாபத்துக்கு அனுகுணமா நிறைய கஷ்டப்படுறோம், ஆனா புண்ணியம் இருக்கிறதுனால திவிலேசங்களையும் பெருமாளையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் சேவிக்கிறோம். நல்ல ஆத்திர விசேஷமான பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடி பத்து பாகவதாளுக்கு ஆதித்யம் பண்றோம். ஆனா அது எல்லாராலையும் முடியுதா? ஏதோ சில புண்ணிய புருஷால் தான் பண்ற. ஆனா சாமானியப்பட்டவாளு கூட அனுகிரிக்க முடியும் திருவேங்கடமுடியான். அதனால அந்த திருவேங்கடமுடியான ஆராதித்து அவனுடைய திருநாமத்தை சொல்லி கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கிளியெல்லாம் கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் கூட்டக்கூடாது செருப்பனாகும் உலகளந்தான் என்று உயரக்கும் நாட்டில் தலைப்பழியது உங்கள் நன்மை இழந்து தலையிடாது சூட்டியர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உத்திடுமின் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் விசேஷமாக சொல்றார். துவாரகாபுரியில கண்ணனை எடுத்தான் அவரிடத்தில் என்னை கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் என்று கிளியை தூது அனுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார். திருவேங்கடமுடியானுக்கும் அவர் தூது அனுப்பினார் மூன்று சமயம். அதாவது கூடாறு எல்லும் சீர் கோவிந்தா என்று கோவிந்தா என்று சொன்னார். சத்தம் சத்தியம் புனசத்தியம் உத்ரித்தம் முதமுச்சது, அதாவது மூணு தரம் என்று சொல்றது தனி ஏற்றம் உண்டு. மூணு தரம் கோவிந்தா 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 என்று திருப்பாவையில கூடாறு எல்லும் சீர் கோவிந்தா முன்னன்னு பிறகு குறையொன்றும் இல்லாத கோவிந்தா நான் கூடாறு கரை சுத்தம் திருவாரே இத்தைப்படகொள்வான் அன்றுதான் கோவிந்தா. மூணு இடத்திலையும் அந்த திருவேங்கடமலையில் எழுந்திருக்கும்படியான எம்பெருமானை கோவிந்தா கோவிந்தா என்று ஆண்டாள் நாச்சியார் விசேஷமாக அனுபவித்தார். அதனால கோவிந்தரிடத்தில் எல்லையற்றதான பிரேமை ஆழ்வார்களுக்கு. அதனால ஓவண விழாவில் ஒளிய வீர அப்படிப்பட்டதான திருவேங்கடமலையில திருவோணம் என்னும்படியான புரட்டாசி மாசம் கன்னியா மாசத்துல ஆச்சரியமாக நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் நவாக பிரம்மோற்சவம்
வைகானச ஆகவ பிரகாரமாக அந்த நடக்குது. ஆனா திருவரங்க கஷேத்திரத்துல ஸ்ரீகாந்த சராத்திரம் பரமேஸ்வர சந்நித பத்ம சந்நிதியோட தேவபெருமானுடைய சன்னிதியில, அதனால பத்மம் ஜயாக்கியம் அது பாரமேஸ்வரம் என்ன முடியாத மூன்று ஆகமங்கள் பாஞ்சராத்திர ஆகமத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவாராகரம் வைகானச ஆகம பிரகாரமாக விசேஷமாக நடக்குது. அப்படிப்பட்டதான திருவேங்கடம் என்று திருவேங்கடமுடையானுடைய ஏற்றத்தை ஐயா சொல்கிறேன். தேனி வருவேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய், நீ உன நினைச்சு 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 என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள நீ வந்துட்ட. திருவேங்கடம் அதனை சொல்லு ஏ மனசு, வேற எங்கேயும் போகாத, அந்த திருவேங்கடமுடையானுடைய சன்னிதானத்துல போய் அவனை சேவித்து அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஜென்மாவை கடகேற்க வேண்டும் என்று ஆழ்வார் இந்த விசேஷமாக அந்த திவிதேசத்தினுடைய பிரபாவத்தை சொன்னார். திருவேங்கடம் சென்று வணங்குமினோ சேனு எரு வேங்கடத்தை நின்று வினசவிக்கும் நீர்மையால் என்னும் கடிக்கமல நான்முகனும் கண்ணு உன்னத்தானும் அடிக்கமலம் இட்டேத்தும் அங்கு அப்படியே என்று சொன்னார். அதன் பிற்பாடு ஒரு க்ஷேத்திரமாக சொல்லி அந்த திருவேங்கடமுடையானுடைய பிரபாவத்தையும் ஆழ்வார் விசேஷமாக திருமணி ஆழ்வார் ஈடுபட்டு அந்த இடத்தை சொன்னார். அதுல அதுக்கப்புறம் பந்தரிலாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டம் குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீல் சோலை வன்பூங் கடிகை இளங்குமரன் தந்தின் நகரு. அதுக்கப்புறம் இன்னொரு வாசகத்திலையும் பண்டு எல்லாம் வேங்கடம், எல்லா க்ஷேத்திரமும் திருவேங்கடமுடையானுடைய ஆச்சரியமான ஒரு சன்னிதானம் என்பதாக சொல்கிறோம். பண்டெல்லாம் வேங்கடம், அதுக்கப்புறம் பெருமாள் இருக்கும்படியான இடம் இருக்க க்ஷீராப்தி பார்க்கடல், அதுவும் வைகுண்டத்துக்கு துல்லியமானது. ஸ்ரீவைகுண்டத்திலும் பெருமாள் வீடுதான், ஆனா ஸ்ரீவைகுண்டத்திலிருந்துதான் திருவேங்கடத்திலும் தான் எதிர்வார். கொண்டம் குறைவார்க்கு கோயில் போல் கொண்டு அங்கு உறைவார்க்கு, எந்த இடத்துல பக்தாள் பாகவதால் ரிஷிகள்லாம் பிரார்த்திச்சாலும் அந்த இடத்துல பெருமாள் சேவைக்கிறாராம். அதனால வண்டு வளம் கிளறும் நீர் சோலை, திருவேங்கடமுடையானுடைய சன்னிதியிலிருந்து அப்படியே சோழசிம்மபுரம் ஏழுகிறார். சோழசிம்மபுரம் என்று சொன்னால் ஆச்சரியமான மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் பொக்கானை போலிகே பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அக்காரக்கணியை அடைந்து போனேனே. ஏதாவது திருவங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணார். ஆனா எக்காலத்தின்மையாய் என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாகொன்றும் வேண்டேன் மிக்காறு வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கணியே உன்னை யானே என்று சுவாமி நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த விஷயமாக பண்டெல்லாம் வேங்கடம் வண்டு வளங்கிளரும் நீர் சோலை வன்பும் கடிகை என்று சொல்ல கடிகை என்ற கடிக மாற்றமானங்க இந்த விநிவேசத்தை சொல்லி எது சோழசிம்மபுரம் ஆச்சரியமான க்ஷேத்திரம் யோகாந்த சிம்மன் பெரிய மலையில பெருமாள் எழுந்து கொண்டிருக்கார். சப்தரிசிகளுக்கு சேவை சாதிப்பதற்காக சின்னமலை என்று அனுமனிடத்திலே சங்கச்சக்கரத்தையும் கொடுத்து யோக பீடத்தோடு நிசிம்மனை தியானம் பண்ணிக்கொண்டு உலகம் மொத்தத்தையும் அனுகிரகிக்கிறான். பெருமாள் அனுகிரகிக்கிறது பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்ற சிறிய திருவடியாக பிரபு ஆஞ்சநேயரும் அனுகிரகம் பண்ணியால் சின்னமலையில. அதனாலே வன்பூம் கடிகை அந்த கடிக மாத்திர சப்தரிசிகளுக்காக வந்த க்ஷேத்திரம் இருக்க அந்த இடத்துல எம்பெருமான் இன்னிருந்து திருவேங்கடம் என்ன, திருவரங்கம் என்ன, க்ஷீராந்தி என்ன, ஸ்ரீவைகுண்டம் என்ன, அந்த கடிகாசலம் என்னும் முடியாத சோழசிம்மபுரம் என்ன என்பதாக அங்கிருந்து அனுபவிக்கிறேன் பெருமாள். அப்படிப்பட்டதான பெருமாளை என்னடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை ஆந்தேன் அமரக்கமராமை ஆந்தேன் கடநாடும் மண்ணாடும் கைவிட்டு மேல இடநாடு காண இனி இமமுசூல் மலையும் இறுதி செம்பும் காத்தும். இறுதி செம்பு, இறுதி செம்பு என்று சொன்னால் ரெண்டு பெருமாளுடைய நித்திய விபூதி லீலா விபூதி
அமம் சூழ்ந்து அறவிழந்து தோன்றும் அப்படிப்பட்டதான கஷேத்திரத்தில் பெருமாள் இருக்காரே, அந்த எம்பெருமானை என்று மறந்தறியேன், என்னஞ்சத்தே வைத்து என்றும் மறந்து அறியேன். ஒரு க்ஷணகாலம் கோடி நிமிஷ காலம் கூட அவனை விட்டு பிரிய மாட்டேன். ஏழு பிறப்பும் எப்பொழுதும் எத்தனை ஜென்மா இருந்தாலும் சரி, அதனால என்றும் மறந்து அறியேன், அவனை விட்டுட்டு. அதாவது பிரகலாதாழ்வான் எப்படி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் கூட இடைவிடாத பக்தி பண்ணி அவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றாலும் ஆழ்வார் என்றும் மறந்தறியேன், எழுதியிருப்பும் எப்பொழுதும் எத்தனை ஜென்மாயிருந்தாலும் விசுமனையே எப்படி பிரகலாத ஆழ்வான் ஸ்தோத்திரம் பண்ணினானோ அது மாதிரி ஒரு நிமிஷம் கூட உன்னை நினைக்காம இருக்க முடியாது. என்னும் கடிக்கமல நான்முகனும் கண்ணுங்கத்தானும், அதை என்னும் கடிக்கமல நான்முகனும் பிரம்ம வித்யாதிகள்லாம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணிருந்தார் அப்படிப்பட்டுதானே. அதனால கடிக்கமலம் என்று சொன்னால் தாமரையிலே அவதரித்து வேதத்தை எல்லாம் பெருமாளத்திலிருந்து சிவன் நாராயணத்திலிருந்து சீகரித்து அது ஒன்றும் சர்வஜ்ஞான பரமேஸ்வரன் உமாபதியான சிவபெருமானுக்கும் அது கொடுத்து அதுக்கப்புறம் லோகம் பூர்த்தியே சிருஷ்டி ஸ்திதி எல்லாத்தையும் பண்ணான் பரமாத்மா, எல்லாத்தையும் அவன்தான் பண்றான் என்பதை அழுவார். ஏன் அடிமை பிறப்பிடும்பை, ஏன் அடிமை யாருக்கு கைங்கரியம் பண்ணணும் என்று சொன்னால் தேவதேவன் சிலையினால் இலங்கை செற்று தேவனே தேவனாவான் என்று சொல்றார். சிலையினால் இலங்கை செற்றான், அதாவது ஒரு கோதண்டத்தை வைத்துக் கொண்டு அந்த கோதண்டத்தினாலே ராவணாதிகளை எல்லாம் சமாளித்தவன் சக்கரவர்த்தி திருமணம்தானே, அவன்தான் சிலையினால் இலங்கை செற்ற தேவன். அந்த தேவன் என்று சொன்னால் இந்த 33 கோடி தேவதைகளுக்கும் தேவனாக இருக்கக்கூடியவன், திவிதேசங்களில் இருக்கக்கூடிய எல்லா எம்பெருமானுக்கும் தலைவனாக இருப்பார் திரு அந்த நம்பெருவாள் என்பதை. அதனால தேவனே தேவனாவான், அந்த தேவனுக்கு ஏன் அடிமை, அவனுக்கு தான் அடிமையாயிருக்க. இழிந்தேன் பிறப்பிடும்பை இழிந்தேன், அப்பா எங்கேயாவது பரிசிரமத்தில் நம்ம ஒரு பெரிய சிஏ எக்ஸாம் எழுதுறோம் என்று சொன்னார், ஃபுல் கொஸ்டின் மார்க்கையும் ஃபுல்லாக அட்டன் பண்ணி 100க்கு 100 மார்க் வரும் என்று ரொம்ப பெருமையோடு சந்தோஷமாக பரிசிரமத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டன்ஷனில் முடிச்சுட்டார் என்று இவருக்கு சிஏ பட்டமும் வந்து அந்த உத்தியோகம் வந்து நிறைய சம்பாதிச்சா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். தம்முடைய படிப்பினாலே ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே உயர்ந்த ஸ்திதி கிடையாது. இந்த ஜென்மாவை ஒழித்து பகவான் அனுகிரகத்தை கொண்டு நமக்கு கிடைப்பதற்காக ஆச்சாரியன் அனுகிரகம் கிடையாது, அந்த இதை இனிமேல் எனக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை, இந்த ஜென்மாவை நல்லதாக பொழுதுபோக்கி பகவான் அனுகிரகம் பெற்றேன். ஆன்மேன் அமரர்க்கு அமராமை, அமரர்கள் புத்தி சூரியல்லா இருக்காள, ஆண்டேன் அமரர்க்கு அமராமை. அதனால இந்த லோகத்துல எல்லாமே ஒரு காலத்துல லயம் என்று சொல்லக்கூடியதாக அறியக்கூடியது, சாஸ்வதமா எதுவும் கிடையாது. அதாவது சாஸ்வதமா இருக்கக்கூடிய பரமாத்மா அவன் திருவடியிலே நித்திய விபூதியில அனந்த கருட விஸ்வசேன சனக சனந்தன சனாதன சமக்குமார ஆழ்வார் ஆச்சாரியார் இவெல்லாம் புடைசூழ இருக்கக்கூடிய இது ஸ்ரீகுண்ட பிதா விபூதி பிரம்மானுபவம் என்னும்படியான ஆனந்தத்தையும் திருவாளி அத்தியாவதாரத்தை சேவித்து நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறான். ஆனா பரிபூர்ணம் பிரம்மானுபவம் என்று சொன்னால் அந்த கிருபா விபூதியான பரவபதத்திலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்தமயமா இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை பண்ணக்கூடியவன் எம்பெருமான். ஆன்மேன் அமரர்க்கு அமராமை, அமரர்கள் என்று சொன்னால் தேவர்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் நித்திய சூழல் தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரய திவி வசக்ஷுராததம் தத்விப்ராசோபி பன்யவோ ஜாகிருவாகும் சஸ்தமிந்தே விஷ்ணோரிய பரமம் பதம் என்று வேதம் சொல்லிது. ஆ சதா பஷ்யந்தி, கண்ணை மூடாம
நான் கண்ணை மூடி மூடி திறந்தா அவ சௌகரியமா இருக்கான்னு அர்த்தம். கண்ணை திறந்துட்டே இருந்தால் என்ன அசௌகரியம் தோணும்? கண்ணை திறந்தா 5 நிமிஷம் திறக்கலாம், 10 நிமிஷம் திறக்கலாம், 2 மணி நேரம் ஒருத்தர் கண்ணை திறந்துட்டே இருப்பாரா? உடனே அந்த சுவாமி என்ன, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு கண்ணை திறந்துருக்காரா? உடனே டாக்டர் கூட செக் பண்ணுவோம். உடனே கண்ணை மூடினாலும் அதுவும் அனர்த்தம் தான். கண்ணு மூடின்றதுல எவ்வளவு, ராத்திரி 6 மணி நேரம் தூங்கலாம், 1 மாசமா தூங்கினா கும்பகர்ணம் கூட 6 மாசம் தூங்குவோம், 6 மாசம் வேண்டுமா? 2 வருஷமா கண்ணை மூடிட்டே இருக்கானா, அவன் இருக்கானா இல்லையான்னு சந்தேகம் வர வேண்டியா? அதனால கண்ணை மூடி மூடி திறக்கிறது தான் மனுஷ சுபாவம், எல்லா ஜென்துக்கும் அப்படித்தானே. ஆனால் அங்க சிவை கொண்டத்தில் போல அவெல்லாம் நித்திய சூரியெல்லாம் அனவரதும் பெருமாளை பார்த்துட்டே கண்ணையே மூட மாட்டாராம். அதனால இமையோர் வேண்டு பேர், இமைனா கண் மூடாம பெருமாள் அப்படியே சிவச்சுட்டு இருப்பா, ஆனந்தமயமாவே இருப்பா. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் நாடியா இருக்குன்னா எந்த சிரமமும் கிடையாது, பசியும் இருக்காது, தூக்கமும் இருக்காது. அதனால ஆன்மேன் கடனாடும் மண்ணாடும் கைவிட்டு இழிந்தேன் பிறப்பிடும்போய் இந்த ஜென்மாவையும் நம்ம முடிச்சிடும். ஆண்டேன் அமரர்க்கமராமை, அமரர்களுக்கெல்லாம் அமரர்களாலே சேவிக்கும்படியான இந்த விபூதியான சிவை குண்டத்திலையும் பெருமாளை சேவிக்கிறோம். ஆனா அய்யார்கள்லாம் சிவை குண்டத்தினுடைய பெருமைக்காக செல்வத சத்தியம் சதே வாரணசீலநாத வைகுண்டவாசே நமேபிலாச. சுவாமி வேதாந்த தேசிகன் சத்தியம் சதே வாரணசீலநாத கரிகிரியில் அந்த ஆனமலை, ஆனமலையே இருக்கான், மலை மேலே இருக்கான் தேவப்பெருமாள் காஞ்சி வரதன். அதனாலே வரம் தரும் கற்பகம் என்று ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுற சுவாமி தேசியன் விசேஷமாக சாதிக்கிறார். அந்த பெருமாள் இருக்கானே வைகுண்டவா சேவி, இந்த வரதனில் நடக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் இருக்க இதை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு, வைகுண்டத்திலேயே சர்வமும் நடக்கும், யார் யார் என்னென்ன நடக்கிறாரோ அத்தனையும் நடக்கும். ஆனா இந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற உற்சவமும் திருவேந்திர மலையில நடக்கிற உற்சவமும் தேவபெருமாள் சன்னதியில் நடக்கிற உற்சவங்களும் அகோபுர கஷேத்திரத்தில் டிசம்பர் நடக்கிற வைபவமும் திருவள்ளுவர் கஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய வைபவத்தையும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரி சன்னதியில் நடக்கக்கூடிய வைபவங்கள்லாம் நினைச்சு பார்த்தா அச்சுவை பெரினும் வேண்டேன். வைகுண்டத்தில் கூட என்ன சுவாமி இருக்கு எனக்கு வேணாம். என்ன வைகுண்டத்தில் பெருமாளுக்கு ஒரே நிவேதனம் தான், என்ன சங்கல்பம் மாத்திரை என்னென்ன யோக மாத்திர சாமியலிங்க அங்க பெருமாளுக்கு யார் யார் என்ன நினைக்கிறோம் அப்படி சொல்லலாம். ஆனா இங்க பெருமாளுக்கு ஒரு நாள் திருமஞ்சனம் எப்படி, இப்படி பத்தி விழாத்துல எப்படி, வாகன சேவை எப்படி அப்படின்னு சொன்னா வைகுண்டத்தில் பெருமாள் ஒரே சாத்துப்படி தான், ஒரே மாதிரியா இருப்பேன். ஆனா இங்க திவிதேசங்களில் சேவிச்சா ஒரு நாளைக்கு முகோத்சவம் ஒரு விதமா, எத்தனை பாகவதர் எத்தனை அதிகாரிகள் குளம் இவா எல்லாரையும் சேவிக்கக்கூடியது இருக்க ஆட்டமேவி அலர்ந்தழைத்து அயர் வெய்தும் மெய்யடியார்கள்தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. இந்த கண்ணு கொடுத்த பயன் இங்க சேவிச்சதுதான், இன்னும் சேவித்தது. அதனால வைகுண்டத்தின் மூலம் கிடையாது என்பதை ஆச்சரியமாக ஆழ்வார் ரொம்ப விசேஷமாக ஆன்மேன் அமரர்க்கமராமை ஆன்மேன் கடனாடும் மண்ணாடும் கைவிட்டு கடன் நாடும் எல்லாத்தையும் விட்டுட்டார், இந்த பூலோகத்தையும் விட்டுட்டார் கைவிட்டு. அதனால இதெல்லாத்தையும் விட்டுட்டு மேல இடநாடு காணி இடநாடு. அதனால பெருமாள் எழுதி இருக்கக்கூடிய செயல் கொண்டு இருக்க அந்த இடத்தை தான் சேவிக்க வேண்டும் என்று திருமணியார் அழகாக நான் வந்திருந்தாலும் வரிசையாக சொல்லு. அதுக்கப்புறம் கடைசியில அழகாக ஒரு பாசனத்தை சாதிக்கிறேன். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நன்முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிகை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் தலைவர்கள் ஆழ்வார் பாசுரத்தை இவ்வளவு நாளில் 95 பாசுரத்தை முடிச்சாச்சு. 97 பாசுரங்கள்ல ஒரு ஒரு கஷேத்திரங்களில் இருந்திருக்கும்படியான எம்பெருமான்களை எல்லாம் சொல்லி அச்சாவதாரத்தை கண்டு இனி அறிந்தேன். இப்பதான் பைனல்,
கேசின் சொல்றா பாருங்க, இனி எறிந்தேன் இப்ப தெரிஞ்சுட்டேன். அப்ப 97 பாசுரம் தெரிஞ்சுக்கலையா? இனி எறிந்தேன் இதற்கு முன்னாடி சொல்லிட்ட 4 பாசுரங்களையும் பெருமாளை பத்தி தானே சொல்லி நின்றிருக்கு. பெருமாளுடைய வைபவத்தையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவன் அனுகிரிக்க முடியாத விஷயத்தை சொன்ன அழுதால் இனி அறிந்தேன் இப்ப தெரிஞ்சுட்டேன். ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், ஈசர்க்கும் நான்முகர்க்கும் பரமேஸ்வரனுக்கும் பிரம்மாவுக்கும் எப்பவுமே யார் பிரதானமா இருக்காளோ அவா ரெண்டு பேரும் சொல்லிடுவா, மற்றவாள் அவாளே சேர்ந்துவா, அவாளும் இவர்களுக்கே சேர்ந்தவர் என்பதை ஆழ்வார் விசேஷமாக சாகிறேன். ஈசர் அவன் வந்து சொல்றான், என்ன செய்யுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லுவான், எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனா மோட்சோபாயமான வைகுண்டத்தை எம்பெருமான் ஒருத்தன்தான் கொடுக்கிறதுனால நானும் பரம சேவித்தவனாக நின்று பெருமாளை சேவிக்கிறேன் என்று சர்வஜனான பரமேஸ்வரன் சொல்வார். ஈசர்க்கும் நான்முகர்க்கும் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணார். அந்த பிரம்மா வேதத்தை கரஸ்தினி மொழியாக உலகத்துக்கெல்லாம் அனுபவிச்சார் ஹரிகிரீவனாக வந்து. அதனால நான்முகர்க்கும் தெய்வம், நான் இப்பதான் உன்னை தெரிஞ்சுனே, லோகத்தில் இருக்க முடியாத சர்வத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நீதான் என்பதை நான் தெரிஞ்சின்றேன் என்பதாக. இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இப்ப தெரிஞ்சுனே சிவபதியான சிவன் நாராயணன் நீதான் என்பதை நான் தெரிஞ்சுட்டேன் சொல்றேன். எம்பெருமான் உன்னை, எம்பெருமான் சிவபதியான எம்பெருமான உன்னை நான் இப்ப தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி சேர்கிறேன், இனி அறிந்தேன் எம்பெருமானையும் தெரிஞ்சின்றேன். பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் மூத்தவனாக நின்று எல்லாத்தையும் அனுகூலம் பண்ணான். இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ காரணம். சுவாமி பெற்றனே மற்றவரெல்லாம் திருவதி நின்னை உருவது கொள்ளார், இன்னால் அண்ணி மன்னால் இன்பம் இன்பொருட்டு நீ இன்பொருட்டில்லை மின்னொரு நின்று மின்னொரு தோன்றும் நின்ற நக்கு நிகர் நின்னடிகளையார் நின்றால் அன்று அன்பால் உள்ளார் தாரணமலைக்க வந்த காரணனே. சுவாமி தேசிகன் அழகாக உருவாக்கிறார். என்னால எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது அழிவாருடைய திருவிழத்தை பறக்க சாதிக்கிறது சுவாமி தேசிகன். அதனை இனி அறிந்தேன் காரணம், காரணம் நீயே நாரணனாதல் கற்பகம் நீயே நற்பகம் தருதலில் இறைவனும் நீயே குறைவொன்றில்லாமல் இன்பமும் நீயே துன்பம் துளைத்தல் என்பது சொல்லி சொல்லி விடுற என்ன வேற்றுமைஞர். அது காரணம் நீயே நாரணனாவில், எல்லாத்துக்கும் நீ காரணனாக இருக்கிறதுனால்தான் நீ நாராயணனா இருக்க. காரணம் நீயே நாரணன், கற்பகம் நீயே நற்பகம் தருதலில் கல்பக விருஷத்துக்கு ஒருத்தர் இருந்து என்னென்ன கேட்கிறனோ அத்தனையும் கொடுக்கும். கல்பக விருஷத்தினுடைய கீழே நின்று ஒருத்தன் ஏதாவது கேட்டா அவனுக்கு கிடைக்காதது ஒண்ணு உண்டோ எல்லாம் கிடைக்கும். அதனால நீ கல்பக விருஷமா இருக்க. இறைவனும் நீயே குறையும் இல்லாமல் நீ சிவபதி சிவன் நாராயணனத்துல உன்னிடத்துல எந்த விதமான தோஷமே கலக்காது இருக்கு. அப்படிப்பட்டவனாக எல்லாரையும் பரம பவித்திரமாக ஆக்கக்கூடியவன் நீதான். இன்பமும் நீயே துன்பம் துடைத்தலின் துன்பக்கு தோஷத்தை எல்லாம் போகிறதுனால நீதான் இன்பமா இருக்க, ஆனந்தமா இருக்க. அதனால எல்லாத்தையும் சுவாமி தேசியது. அதுக்கப்புறம் அவ்வளவு விஷயத்தை அழுவாள். இனியர் இந்தேன் காரணம் நீ, கற்றவழி நீ. இப்ப இத்தனை உலகத்தில் இருக்கும்படியான வஸ்துக்களை என்னென்ன விதமான ஞானம் இருக்கோ அத்தனைக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய நீதானே. காரணம் நீ எல்லாத்துக்கும் காரணமா இருக்க. காரணம் நீ, கற்றவழி நீ, தெரிந்து கொண்டதெல்லாம் நீதான். காரணம் நீ, கற்றவழி நீ, கற்பவை நீ. நீ படிச்சுருக்குமே, படிப்பு என்று சொன்னால் ஞானம், பகவத் விஷயம், ஆச்சாரிய வைபவம், இதிகாச புராணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுருக்குமே. 18 புராணம் கொடுத்துருக்காரு. அதனால கற்றவைனி கற்பவைனி, அதனால கற்கப்படும் முடியான கற்கும் கல்விக்கு எல்லை இளனே என்னும் கற்கும் கல்வி ஆவேனும் யானே என்னும் கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும் கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் க
கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும் கற்கும் கல்வி நாதன் வந்தேறக்கலோ கற்கும் கல்வி இருக்கிறதன் சொல்லுகிறேன் கற்கும் கல்வி என் மகள் காண்கின்றதே சுவாமி நம்மாழ்வார் எல்லாத்துக்கும் வந்தான் அத்தனை அழகா செய்கிற காரணம் நீ கற்றலை நீ கற்பவை நீ அது மட்டுமில்லை நற்கிரிசை நாரணன் நீ நற்கிரிசை நீ பேர பெருமாள் சொன்னாரோ இல்லையோ எல்லாரும் பக்ஷிகளுக்குள்ளே நான் கருடனா இருப்பேன் விருட்சங்களுக்குள்ளே அஸ்வஸ்தமா இருப்பேன் மாதங்களுக்குள்ளே மார்கழியா இருப்பேன் வேதங்களுக்குள்ளே சாபமாக இருப்பேன் பர்வதங்களுக்குள்ளே ஹிமோத் பர்வதமாக இருப்பேன் எல்லாத்தையும் இதுல அந்த கஜங்களுக்குள்ளே ஐராவசமாக இருக்கேன் எது எது சொன்னதோ எல்லாம் பகவான் பூர்ணமாக இருக்கான் எல்லா வசூலையும் அவங்க அந்த அப்படிப்பட்டதான எந்தெருமான் இல்லாத இடமே கிடையாது அதனால கற்பவைனி கற்றவைனி கற்பவைனி நற்கிரிசை நல்லதான செயல்கள் எது இருக்கோ அத்தனை குழந்தையும் இவன் தான் இருந்து நியமனம் பண்றார் சேதனாச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம் கேசகர்மாஜேக தோஷா சம்ஸ்கிருஷ்டம் சுவாபாவிக அனவதிகாதிசய ஞான பல ஈஸ்வரிய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மார்கவ ஆர்கவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்பம் சத்தியகாம சத்தியசங்கல்பம் அத்தனையும் இவருடைய கல்யாண குணங்கள் சுவாமி எம்பெருமானார் வந்தீங்க அதனாலே நற்பிரிசை நல்லதான காரியங்கள் இருக்கு அதெல்லாத்தையும் நியமிக்கக்கூடியவனா நியந்தாவாக இருக்கா எம்பெருமான் நற்கிரிசை நாரணன்னி இத்தனைக்கும் ஆதாரமா இருக்கிறதுனால எம்பெருமானே நற்கிரிசை நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் காரியம் நல்ல நகை அவைதானில் என் கண்ணனை சென்று என் கண்ணன் என்று சேர்ந்ததைய சொல்ற அதனால இதுக்கு ஒரு விசேஷத்தை சொல்ற இவ்வளவு பாசுரத்து சொன்ன ஆழ்வார் ஏன் முதல் பாசுரத்தில் என்றான் நாராயணன் படைத்தான் நான்முகனை என்று நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தாண்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் எல்லாத்தையும் சொன்னார் இல்லையா இப்ப சொன்ன அழுவார் இப்பதான் இனி அறிந்தேன் இயற்கும் நான்குவதற்கும் தெய்வம் என்று அழுவார் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ண காரணம் என்ன அப்படின்னு கேட்டா யாருமேக்கு பகவான் ஸ்ரீமத் ராமாயணம் பூர்ணமாக 24,000 ஸ்லோகங்களை யோகத்துக்கு அனுபவித்தார் அப்படியே நேராக ராமாயணத்து மொத்தையும் பெருமாள் அப்படியே சேவைக்காரித்தார் நம்ம வீடியோ பிடிச்சு காட்டுற மாதிரி அப்படி சொன்ன வால்மீகி பகவான் என்ன பண்ணார் முதல்ல சம்க்ஷேப ராமாயணம் ஒண்ணு பண்ணார் சம்க்ஷேபம் என்று சொன்னால் ராமாயண கதைகளை எல்லாம் சுருக்கி சுருக்கி அழகாக சில ஸ்லோகங்கள்ல அது ஒரு 100 ஸ்லோகங்கள்ல முடிச்சுட்டார் சம்க்ஷேப ராமாயணம் குதந்தம் ராம ராமேது மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி ஆகிற குயில் ராமனுடைய சரித்திரத்தை பாடிச்சு என்பதாக வால்மீகி கோகிலம் குயில் கூவும் குளிர் பொழிவு திருவரங்கம் என்பதிலே என் திருமாறு சேர்விடவேனர் ராமாயணம் மொத்தத்தையும் கோகிலமாகிற குயில் பாடித்து என்று சொல்லி சம்கேத ராமாயணத்தில் ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தை அடைகிறார் குலசேகராயார் விசேஷமாக அங்கனோடு மதுரைபுடையூர் அயோத்தி என்னும் என்பதாக பெருமாள் திருமணியிலே 10 பாசுரங்களில் ராமாயணம் பூர்த்தியாக அனுபவித்து ராமானுகிரகம் பெற்றார் அப்படிப்பட்ட முறையிலே அந்த ஸ்லோகத்தை எல்லாம் உள்ளடக்கி சங்கேத ராமாயணத்திலே தெரிவித்தார் வால்மீகி அதனால எம்பெருமான் பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் என்னும்படியான விஷயத்தை நிஷ்கரிஞ்சையாக அல்லால் தெரிந்து உலகத்துக்கு உபதேசம் பண்ணினார் ஆனால் அந்த விஸ்தாரமான ராமாயணத்தை முடிக்கச்சு எப்படி கடைசியில சொல்றாரோ அந்த விஸ்தார ராமாயணமாக சொல்லி அதிலே சம்க்ஷேம ராமாயணம் எப்படியாக சங்கிரிச்சு சொன்னாரோ அந்த விஷயத்தையும் திரும்ப பூர்த்தி கொண்டு நற்கிரிசை நால நன்மை நன்கறிந்தேன் எனக்கு மேலு இந்த மாய சோகமல்ல நன்கறிந்தேன் நன்ன ஸ்பஷ்டமா சொல்ல சித்தாந்தம் இதுதான் என்பதை ஆழ்வார் விசேஷமாக அந்த பகவத் குணானுபவத்தில் ஈடுபட்டு
நாங்கள் 96 பாட்டும் பரதத்த நிஷ்கரிசையாக விசேஷமாக சொன்னவர் அப்படிப்பட்ட ஆளான திருவிசை அறிவார். பிறந்த முதல் கொண்டு எல்லா மதங்களையும் புகுந்து பார்த்து பார்த்து சாட்சால் விஷ்ணு மதம்தான் உத்கிருஷ்டமானது என்பதை, அதாவது இத்தர மதங்களை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய மதத்தினுடைய சித்தாந்தத்தை பண்ண முடியும். அது மாதிரி எல்லா மதங்களிலும் புகுந்து அதனுடைய சாரத்தை கிரகித்து விசிஷ்டாத்வைதமான ஸ்ரீமன் நாராயணன்தான் பரதேவத்தை என்ன முடியாத விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக நான்முகன் திருவந்தில் 96 வாசனங்களில் அச்சாவதார அனுபவத்தை ரொம்ப விசேஷமாக அனுபவித்தவர் திருமுகியாழ்வார். அப்படிப்பட்ட திருமுகியாழ்வார் மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகிஷார புராதீசன் பக்திசார மகம்பதே என்று திருமுகியில் அவதரித்து சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக அவதரித்து இந்த ஆழ்வார் ரெண்டு பிரபந்தங்களை அருளி செய்தார். அதிலே நான்முகன் திருவந்தாதி என்னும்படியான பாசுரத்தினுடைய அனுபவத்தை நாம் யதாமதி ஆச்சாரிய அனுபவத்தினாலே விஞ்ஞாபித்தோம். அடுத்ததான வாரங்களிலே விசேஷமாக திருச்செந்த விருத்தம் என்னும்படியான கிரந்தம் திருமணியாழ்வார் பவனி செய்த பாசுரங்களைக் கொண்டு பகவத் அனுபவம் அனுபவிக்கலாம் என்று பிரார்த்தித்து திருமருமாவுடைய அனுகிரகத்தினாலே சர்வக்ஷேமம் எல்லோருக்கும் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சந்தான சம்பதம் லட்சுமி ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிசிம்ம பதத்வந்து தத்யாதே அத்தந்த வைபவம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம சி பிரஜாத்திய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.